சித்தர் பூமி. இப்போ டெலிவரி அப்படிங்கிற பிரச்சனை எல்லாருக்கும் வந்து 90% வந்து ஆப்ரேஷன் தான் நடக்குது. இப்போ இதுக்கு வந்து வருமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உதவி பண்ணுமா? அதாவது அக்யூப்ரெஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த அக்யூப்ரெஷன் வந்து எப்படி எல்லாம் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு? நீங்கள் நல்ல ஒரு இயற்கை முறையில் சுகப்பிரசவம் நடத்துக்கிறதுக்கு கருத்தரிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த தெரிஞ்ச நாள் இருந்தாவது ராத்திரி 8:30-9 மணிக்கு படுக்கணும். தூக்கம் ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா இந்த உடல் தசைகள் முழுசும் எலும்பெல்லாம் நார்கள் எல்லாம் அப்படியே அயற்சி ஆகி போய் எந்த துடிப்பும் இல்லாமல் அப்படியே கிடக்கும். அதனால் எதுவுமே முடியாது அப்புறம். அதனால் அந்த குழந்தையை வெளித்தள்ளுறதுக்கோ சுருங்கி விடுறதுக்கோ எதுவும் முடியாமல் பலம் இழந்து போயிருக்கும். நல்லா தூங்கினா புது மலர்ச்சியோடு செழிப்போடு இருக்கும், அதில் நல்லா பசி இருக்கும், மற்ற எல்லாம் நல்லா நடக்கும். இந்த தூங்குகிற ஒன்றை மட்டும் அவங்க செஞ்சாங்கன்னா போதும். ராத்திரி 8:30-9 மணிக்கு படுக்கணும். பகலில் ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வு எடுத்துக்கலாம். மற்றபடி ரெகுலர் ஆக்டிவிட்டி எதையும் அவங்க மாற்ற வேண்டியதில்லை. ட்ரெயினில் ஊருக்கு போகலாம், பஸ்ஸில் ஊருக்கு போகலாம், குதிரை ஓட்டலாம். குதிரை ஓட்டுறவங்களும் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் 1வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு குதிரையில் உட்கார முடியும்னு நீங்கள் வந்து உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இப்படி தன்னை மாற்றிக்க வேண்டிய வேறு எந்த தேவையும் இல்லை. 9 மணிக்கு உள்ளார படுக்கிறத மட்டும் செஞ்சால் உங்களுக்கு சுகப்பிரசவம் நிச்சயம். இவ்வளோ சிம்பிளான விஷயம், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் எதை சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத கூட கர்ப்பிணிக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அந்த கர்ப்பமாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாந்தி வர்ற சிம்டம் இல்லை, கருத்தரிச்ச நாள்லேருந்து அது இருக்குது. கருத்தரிக்கிற நாளுக்கு முன்னாடி வரைக்கும் மாங்காய் மேலே ஆசை இல்லை, கருத்தரிச்சோடனே மாங்காய் மேலே ஆசை வந்துடுது, புளி மேலே ஆசை வருது, இப்படி என்னென்னமோ ஆசை மாறிக்கிட்டே இருக்குது. கற்பனை எதை கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்கணும், இல்லைன்னா பாவம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்குறத கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும். எதெல்லாம் அந்த உடம்புக்கு கேடு பண்ணுமோ அதெல்லாம் ஒமட்டோம் அவங்களுக்கு. அது எதுவும் பிடிக்காது, என்கிட்ட கொண்டு வராதுங்க வாந்தி வருதுமா, எனக்கு பிடிக்கலாமா, டேஸ்ட் பண்ணவே பிடிக்காது, பார்த்தாலே பிடிக்காது அவங்களுக்கு. நேச்சரே அப்படி தான், நேச்சரே அப்படி. எது உங்கள் உடலுக்கு ஒத்துக்காதோ அதை பார்த்தாலே பிடிக்காது. அது அந்த பேர் கேட்டாலே உங்களுக்கு பிடிக்காது. எது உங்களுக்கு விருப்பமோ அது பேரை கேட்டால் உங்கள் முகம் வளர்ச்சியாக உங்கள் உடல் சந்தோஷப்படும். அப்போ அந்த பொருளை நீங்கள் சுவைச்சிக்கலாம். இவ்வளோதான், இந்த உணவு இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது இதை தாண்டி வேறு எதுவும் தேவையே இல்லை. எல்லோரும் பிரசவங்கிறது தாய் வெளியே தள்ளுறதுன்னு நினைக்கிறாங்க. தாய் தான் முக்கிய வெளியே தள்ளணும், இங்கேருந்து அழுத்தி தள்ளணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, பழமொழி இருக்குது, வளர்த்த கடா மாறல பாயுதுங்க. உள்ள குழந்தை வளருது இல்லை, அது டாக்டர் சொல்கிறாரு குழந்தைக்கு இன்னும் தலை திரும்பலை அப்படின்னு. அதையும் இப்பயே திரும்பலாம். தலைகளை நிற்க சொன்னால் இப்போயிலேருந்து நிற்பீங்களா? காலைல ஏதோ பயிற்சி பண்ணுறேன்னா பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இப்போயும் தலையில் நிற்க சொன்னால் எப்படி நிற்க முடியும்? குழந்தை 8வது மாதம் போய் ஸ்கேன் பண்ணும்போது 7வது மாதம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தலை திரும்பலை. இன்னும் 3 மாதம் இருக்கேன், அது எதுக்கு பேரும் தலையில் நிற்கணும்? அது ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்குது, உள்ளே நீஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல இல்லை, அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது, அதுக்கு தான் உள்ள தண்ணி இருக்குது, நீஞ்சிக்கிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது, விளையாடுது உள்ள குழந்தை விளையாண்டுக்கிட்டே இருக்குது. என்றைக்கு பிறக்கணும்னு முடிவு இருக்குதோ, என்றைக்கு முழுசாக வளர்ந்துருக்குதோ, அன்னைக்கு என்ன பண்ணுது குழந்தை, பிறப்புறுப்பு பக்கமாக தலையை திருப்பி வச்சுக்கிட்டு ஊங்கி காலனால அம்மாவுக்கு நெஞ்சில் ஒரு உதவ கொடுக்குது. நெஞ்சு பக்கமாக கொடுத்தோன்னே வலிக்கிட்டு பொசுக்குன்னு அங்கே போய் விழுகுது. விழுந்துச்சுன்னா அம்மாவோட முட்டியை தாண்டி தான் போய் குழந்தை விழுக்கும். அவ்வளோ வேகமாக எட்டி போய்டும் ஒரே உத. அதான் வளர்த்தக்கடா மாறல பயிர். கோழி குஞ்சு வருது இல்லை, கோழி முட்டையை கொத்தி விடாது. உள்ளே குஞ்சு வளர்ந்துச்சுன்னா முட்டையை கொத்திக்கிட்டு டடு டடுக்குன்னு இப்படி இப்படி எட்டி பார்க்கும். தன்னுடைய புதிய உலகத்தை ஒவ்வொரு குஞ்சும் தான் உருவாக்கணும். அப்படி இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற கருவம் நீங்கள் இயல்பாக வளர விட்டுட்டீங்கன்னாக்க தனக்கான உலகத்துக்குள்ளே எப்போ போய் கால் வைக்கிறதுங்கிறதுக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு தலையை திருப்பிக்கிட்டு ஓங்கி ஒரு உதவ விட்டுச்சுன்னா வெளியில் வந்து விழுந்துடும். வளர்த்தக்கூட மாறல போய் அன்னைக்கு நடக்கிற சிம்டம் எல்லாமே தாயை ஓய்வு எடுக்க வச்சிடும். நடந்துக்கிட்டு இருக்கல பிரசவம் நடக்காது, பிரசவிக்கிற நேரத்தில் நடக்க முடியாது, உட்காரணும் படுக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். இதெல்லாம் இயல்பாக நடந்து போகும். பிரசவிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும், என்ன பண்ணணும்னு அவங்க கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு என் மனைவிக்குமா சேர்ந்து 4 குழந்தை இருக்குது, என் தம்பிக்கு 1 குழந்தை இருக்குது, இப்போ 2வது கர்ப்பமாக இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் அந்த மருத்துவத்துக்கு 2010 வந்ததுக்கு பிறகு சின்ன கிராமம், ஒரு 1200 வீடு உள்ள கிராமம், 15 குழந்தை ஊர்லேயே பிறந்திருக்கு, வீட்லேயே பிறந்திருக்கு. வெவ்வேறவங்க பார்த்து பார்த்து வெவ்வேறவங்கெல்லாம் வீட்லேயே பிறந்துக்கிட்டாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த தொப்புள் கூடிய குழந்தையோட தொப்புள்லேருந்து எடுத்து அதோடய நெத்தி வரைக்கும் அளவு வச்சுக்கிட்டு வெட்டிடலாம். அப்போது சுகாதாரம் சொல்கிறாங்க, அதனால் சுத்தமான புது பிள்ளைகள்னால வெட்டிடலாம். வெட்டிட்டு நீங்கள் கிளிப் போடலாம், இல்லை மடித்து வச்சு நூலை வச்சு கட்டிக்கலாம். அப்புறமா இங்கே வயிற்றில் வச்சு ஒரு வெள்ளை துணியை போட்டு நல்லா கட்டி வச்சிடலாம். அப்புறம் அந்த இதெல்லாம் தொடச்சி விடணும், மேலே கொஞ்சம் இருக்கும் அந்த மூக்கு இதுக்கெல்லாம் தொடச்சி விடணும். வேறு எங்கே இருக்குதுன்னு துடைக்க வேண்டியது இல்லை, எல்லாத்தையும் துடைப்பாங்க கழுவுவாங்க. இது காஞ்சி இது வழியாக கொஞ்சம் அப்சர்வ் ஆகிக்கும், அப்புறமா உறிஞ்சி உறிஞ்சி உழுவும் இருக்கும் மேலே இருக்கிற பிசு பிசுப்பெல்லாம். உங்களுக்கு ரொம்ப அறுவறுப்பாக இருக்குன்னா துடைக்கலாம், இல்லைன்னா குழந்தைய அப்படியே விடலாம். இந்த மூக்கு கண்ணு காது இதை மட்டும் சுத்தம் பண்ணி விட்டுடலாம்.
இவ்வளோ தான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு செய்ய வேண்டியது. குழந்தை பிறக்கும்போதே சேர்ந்து நச்சு போய் வெளியேறிடும், அப்படி இல்லைன்னா அடுத்த 4-5 மணி நேரத்தில் அது வெளியேறும், அதையும் எடுத்து புதைச்சிட வேண்டியது தான். இப்போ நச்சுக்கூடிய ஒன்று ஆஸ்பத்திரியில் இருந்துச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, எரிச்சிடுவாங்களே நோய் செய்வாங்களா இருக்கும். எல்லா கிராமத்துலேயும் பழக்கம் இருக்குது, அனுபவம் இருக்குது. ஆடு மாடு குட்டி போட்டுச்சுனாக்க அந்த நச்சுப்பை எடுத்துகிட்டு போய் பால் உள்ள மரத்தில் கட்டணும், கட்டினாக்க அந்த ஆடு மாட்டுக்கு நல்ல பால் இருக்கும், இல்லைனா பால் வத்தி போகும். முதயத்துக்கும் ரெண்டாவதுக்கும் கட்டினத்துக்கும் கட்டாததுக்கும் வித்தியாசம் இருக்குது, அனுபவம் இருக்குது. இது இப்போ உள்ள அனுபவம் இல்லை, என்றைக்கு விவசாயத்தை கைத்தொட்டு செய்ய ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து இருக்கிற அனுபவம். எங்களுக்கு முதல் குழந்தை எங்கள் வீட்டில் கனியமுதன் பிறக்கும்போது எங்களுக்கு இருந்த அனுபவம், நச்சுப்பை வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வரைக்கும் நச்சுப்பை முன்னாடி இருந்தவங்க பண்ணது தான். அப்போ எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட அம்மா சொன்னாங்க, அதை சும்மா கொண்டு ஒரு ஓரமாக புதைச்சிருங்க, புதைச்சிட்டு நாய்க்கு தோண்டிட்டாமல் இப்போ எல்லாம் வச்சுட்டுவாங்க அப்படின்னாங்க. கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. பெரிய வித்தியாசத்தை என்ன பார்த்தோம்னா, அவன் வீட்டிலே பிறக்கிறான், அவன் முதல் சத்தம் வருது. அந்த சத்தம் வந்து நான் வெளியில் உட்காந்து இருக்கிறேன், எங்கள் அம்மா இவங்கெல்லாம் இருந்து பார்க்குறாங்க, எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அம்மா இவங்கெல்லாம் இருந்து பார்க்குறாங்க. அந்த ஆண் முதல் சத்தம் கூப்பிடுறதில்ல அந்த குழந்தை, நான் வந்துட்டேன்னு அறிவிக்குது, இந்த சமூகத்துக்கு அறிவிக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கு அறிவிக்குது. அந்த அறிவிப்பு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்து, ஒரு மாதிரியான மாற்றம் அந்த உடம்பில். அதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளார காய்க்காமல் இருந்த எங்கள் வீட்டு சப்போட்டா நார்த்த ஒரு தென்னை, அது உச்சமாக எதை இவ்வளோ நாள் காய்க்காமல் வச்சுருந்துச்சோ அது எல்லாத்தையும் சேர்த்து காய்ச்சிருச்சு, அவ்வளோ காய். சார், இந்த குழந்தைய பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஃப்யூச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலேருந்து அது குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பம். வேறு எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பமாகுது. இப்போ அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும்? இப்போ நார்மல் டெலிவரி பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அதை தாண்டி இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க, என் கிராமத்தில் இருக்கிறவங்களே கூட குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணணும், அந்த குழந்தை எப்படி இருக்குது ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அது வளர்ச்சி கரெக்டாக இருக்கா பார்க்கணும். இப்படி இந்த ஸ்கேன் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அவங்களுக்கு, இல்லை அவங்க எடுத்துக்கிற மருந்து? ரெண்டு தான் பார்க்கலாம். அதை ஒன்று வந்து உலகம் முழுசும் இருக்கிற அணு உலைகளை மூடுன்னு போராடுறோம். நம்ம ஊரில் புதுசாக அணு உலை திறந்ததை திறக்காதீங்கன்னு நம்ம போராடுறோம் குடும்பத்தில். காரணம், அந்த அணு உலைகள்லேருந்து கதிர்வீச்சு வெளிப்படும் அப்படிங்கிறது தான். ஒரு ஆய்வு, ஒரு தெளிவான ஆய்வு என்ன சொல்லுதுன்னாக்க, இதுலேருந்து சராசரியாக உடையாமல் அந்த அணு உலை சேதம் ஏற்படாமல் சும்மா இயங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கதிர்வீச்சு இருக்குது இல்லையா, அதை விட பல மடங்கு, கிட்டத்தட்ட 10 மடங்கு கதிர்வீச்சு இந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேன் மிஷின்லேருந்து வெளிப்படுது. அது அந்த அறைக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்கள தாக்குது. அப்படின்னா தாயை தாக்கும், உள்ள வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையை தாக்கும். குழந்தை சின்னது, ரொம்ப கஷ்டப்படும். அந்த அறையில் வேலை செய்கிற அந்த ஊழியர்களை தாக்கும். நீங்கள் சரியான தடுப்பு முறைகளை செய்யலை அப்படின்னாக்க ரோட்டில் நடந்து போகிறாலையும் தாக்கும். வெளியில் வரைக்கும் வெளியில் நீங்கள் ஸ்கேன் மிஷின் வழியாக ஸ்கேன் சென்டர் வழியாக அடிக்கிறது நடந்தீங்கன்னா உங்களை தாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன வரையறைகள் சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் அந்த ஸ்கேன் பார்க்குற கருவியை வச்சு வேலை செய்யணுனாக்க அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சு அதை செய்யணும். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல வச்சு அதை செய்யணும். அப்போது இந்த தாய் சேயை பற்றி அவங்க அதிகம் சொல்கிறத விட அந்த ஊழியர் வந்து அங்கேயே வேலை செய்கிறார். அப்படின்னாக்கா அவருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 15 நாள்லேருந்து 3 மாதம் வரைக்கும் கோடை வாசஸ்தலங்களுக்கு போய் திரும்பணும். கொடைக்கானல், ஊட்டி மாதிரி இடங்களுக்கு அங்கே போகணும். அங்கே போய் தங்கி சாப்பிட்ற செலவு, சம்பளம் எல்லாத்தையும் அதே நிறுவனம் தொடர்ந்து கொடுக்கணும். அங்கே போய் ஓய்வு எடுத்து திரும்பி வந்து இங்கே வேலை செய்யணும், திரும்ப ஓய்வு எடுக்கணும், திரும்ப வேலை செய்யணும். இந்த பெட்ரோ கெமிக்கல் நிலையத்தில் வேலை செய்கிறவங்க 6 மாதம் வேலை செய்வாங்க, 6 மாதம் வீட்டிலேருந்து சம்பளம் வாங்குவாங்க, அதே தான் இருக்கும். ஆனால் இது நிறுவனங்கள் செய்கிறதில்லை. இப்படி ஒரு கதிர்வீச்சு இருக்குங்கிறது நம்ம மக்களுக்கு இன்னும் புரியலை. இந்த கதிர்வீச்சே குழந்தையை கருக்கலைக்கு செய்ய முடியும். ஓ, அந்தளவுக்கு போகிறாங்க. அப்போ நீங்கள் உடம்புலாம் உடஞ்சிச்சுனாக்க என்ன ஆகும்னு நினைக்கிறோமோ அது இப்போ நடந்தது. போபாலில் விவசாய கசி ஏற்பட்டுச்சு, இங்கே கதிர்வீச்சு ஏற்படுது. இது குழந்தை வெளியேறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும், குழந்தை ஊனமாகறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சித்தர் பூமி.